இன்றைய தினம் ஸ்டான்லி மருத்துவமனையும் ஜெயின் இன்டர்நேஷனல் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அவங்களும் ஜீதோ அவங்களும் சேர்ந்து இந்த ஸ்டான்லி வடசென்னையில் ராயபுரம் பகுதியில் அமைந்துள்ள இந்த ஸ்டான்லி மருத்துவமனையில் மக்களுடைய இன்னலை போக்கக்கூடிய வகையில் வந்து ஒரு ஆக்சிஜன் பஸ் வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்சிஜன் பஸ்ஸோட விசேஷம் என்னவென்றால் கிட்டத்தட்ட ஆம்புலன்ஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துட்டு பெட்டு உள்ளே கிடைக்கக்கூடாத கிடைக்காத சூழ்நிலையில் வெளியே நிற்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அந்த நேரங்களில் இந்த பேஷண்ட்டுங்களுக்கு ஆம்புலன்ஸ்லேருந்து உடனடியாக இந்த ஆக்சிஜன் இருக்கக்கூடிய இந்த பஸ்ஸுக்கு வந்து உடனடியாக மாற்றப்பட்டு விடுகிறார். எனவே அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் மற்ற நோயாளிகளை அழைத்து செல்வதற்கு உடனே இங்கிருந்து கிளியர் செய்து அனுப்பப்படுகிறது. இதை வந்து இன்றைய தினம் இந்த ஜெயின் ஆர்கனைசேஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 7 பேர் வந்து ஆக்சிஜனோட அனைத்து வசதிகளோடு இங்கே வந்து ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நம்முடைய ஸ்டான்லி மருத்துவமனையினுடைய டீனும் ஆர்எம்ஓவும் இந்த ஜெயின் அசோசியேஷனும் ஒரு கூட்டு முயற்சியாக இந்த முயற்சியை எடுத்துக்கொண்டு நான் கேட்டுக்கொண்டதுக்கு நாங்கள் இன்றைய தினம் இது இங்கே அமைக்கப்பட்டுள்ளது. இது வந்து கிட்டத்தட்ட அவங்க 5 பஸ் வரைக்கும் தேவைப்பட்டால் 5 பஸ் வரைக்கும் இங்கே வந்து ஒரு ஆம்புலன்ஸ் கூட ஆஸ்பத்திரி வாசலில் நிற்கக்கூடாதுன்றது தான் எங்களுடைய இது. அந்த ஒரு சூழ்நிலையை இங்கே உருவாக்குவதற்காக அவங்க எவ்வளோ வேண்டுமானாலும் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். எனவே அந்த ஆம்புலன்ஸில் இருந்து ஏதாவது அவசரம் என்றால், இந்த ஆக்சிஜன் ஆம்புலன்ஸில் ஏதாவது அவசரம் என்றால் உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு அருக இங்கேயே இருப்பதனால் உடனே ஒரு செகண்டில் அவங்க உள்ளே போயிடலாம். இந்த மாதிரி ஒரு சிறப்பு வசதி வடசென்னையில் ராயபுரம் பகுதியில் இன்றைய தினம் முதல் முறையாக வந்து அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஜெயின் ஆர்கனைசேஷன் வந்து தொடர்ந்து இது மாதிரி ஒரு நல்ல உதவிகளை செஞ்சுட்டு வராங்க. நாளை மறுநாள் 25,000 மாஸ்க் வந்து இந்த ராயபுரம் பகுதியில் அமைந்துள்ள ராயபுரம் பகுதி வாழ் மக்களுக்காக இதே அசோசியேஷன் வந்து 25,000 மாஸ்க் கொடுத்து உதவி செய்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிஸ்டம் மூலமாக ஸ்டான்லி ஆஸ்பத்திரியில் இப்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரியும், நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களுடைய ஆலோசனையை ஏற்று இன்றைய தினம் கிட்டத்தட்ட 300-400 பெட்டு வந்து இங்கே வந்து ஏற்கனவே வந்து ஸ்டான்லி ஆஸ்பத்திரியில் நம்முடைய டீன் அவர்கள் விரிவாக்கம் செய்து இன்றைய தினம் ஆம்புலன்ஸ் வெளியே நிற்கலை அப்படின்ற ஒரு நிலையை வந்து இங்கே வந்து உருவாக்கிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு வேக வேகமாக செயல்பட்டு தமிழக முதல்வர் நானே ஏற்று முடிந்த அளவு மிக வேகமாக செயல்பட்டு இந்த கொரோனாவை ஒழிப்பதில் அனைவரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஜெயின் ஆர்கனைசேஷனுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த ஸ்டான்லி மருத்துவமனை டீன் அவர்களுக்கும் ஆரம்பம் அவர்களுக்கும் மருத்துவமனை நிர்வாக பெருமக்கள் அனைவருக்கும் ஒத்துழைத்த மருத்துவமனை நிர்வாக பெருமக்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கழகத் தோழர்கள் பகுதி கழக செயலாளர் உள்ளிட்ட அனைத்து கழகத் தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஒரு பஸ் தான் இப்போ வச்சுருக்கிறோம், இது பரிச்சாட்டமாக வச்சுருக்கிறோம். இன்னும் 4 பஸ் வைக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு ஏற்பாடுகள் இருக்குது. ஆனால் கொரோனா குறைய தொடங்கி இருக்கின்றது என்று நேற்று நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறார். அதையொட்டி இங்கேயும் ஆம்புலன்ஸ் இல்லாத அளவுக்கு நம்முடைய ஸ்டான்லி மருத்துவமனை டீன் அவர்கள் சிறப்பாக பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே கடந்த 7ஆம் தேதி இருந்த நிலைமை மாறி இன்றைய தினம் மக்கள் வந்து ஓரளவு நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியுள்ளது. இல்லை, இப்போதைக்கு முதல் கட்டமாக ஸ்டான்லி ஆஸ்பத்திரியில் நிறுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வந்து ஆக்சிஜன் இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரி, வசதி இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரி எதுவோ அதுக்கு தான் நம்ம பண்ண முடியும். இங்கே வந்து அந்த மாதிரி ஆஸ்பத்திரி வந்து நம்ம ஸ்டான்லி ஆஸ்பத்திரி தான். அதனால் வட சென்னையில் மற்ற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இல்லை, மற்ற பகுதிகளில் நிறுத்துறதுக்கு வட சென்னையில் வேறு நம்ம ஸ்டான்லி மாதிரி வேறு மருத்துவமனை எதுவும் அரசு இல்லை, இந்த மாதிரி நிறுத்தி இது பேஷண்ட் ஏதாவது சின்ன பிரச்சனைனா கூட அவங்க உடனடியாக ஆஸ்பத்திரிக்குள்ளே போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. எனவே வந்து அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. ஹாஸ்பிட்டல் காம்பஸ் உள்ள தான் அதை பண்ண முடியும், மற்ற தெருக்களில் நிறுத்த முடியாது. ஆ, இப்போ ஸ்க்ரீனிங் சென்டர் வைக்கிறோம். அதே மாதிரி டெய்லி வந்து இந்த வேக்சினேஷன் போடுறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஆம்புலன்ஸ் மாத்திரம், ஆக்சிஜன் ஆம்புலன்ஸ் மாத்திரம் ஆஸ்பத்திரி காம்பவுண்டு உள்ள தான் அதை வைக்க முடியும். தினந்தோறும் ஒவ்வொரு வார்டுலேயும் இப்போ 12 வார்டு ராயபுரத்தில் வந்து 6 வார்டுகளில் 12 இடங்களில்
கார்ப்பரேஷன் அரேஞ்ச் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் தினந்தோறும் நான் வந்து போகிற இடங்கள்லாம் வந்து நேற்று 34ல நேற்று திறந்து வச்சேன், இன்றைக்கி எஸ்எஸ்கே கல்யாண மண்டபத்தில் திறந்து வச்சுருக்கோம். அந்த மாதிரி தினந்தோறும் எல்லா இடத்துலையுமே வந்து தொடர்ந்து வந்து அந்த வேக்சினேஷன் சென்டர் வந்து திறந்துக்கிட்டே இருக்கிறோம். எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் திறந்துகிட்ருக்கோம். அதே மாதிரி மாநகராட்சி பணியாளர்கள் காலையில் வந்து முண்டானித்து வந்து யுனானி ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த ஆயுஷ் 64 அவங்கேயும் இப்போ ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கான ஏற்பாடு பண்ணி அங்கேயும் தினந்தோறும் 100 முதல் 150 பேஷண்ட்டுக்கு வந்து அவுட் பேஷண்ட்டாகவே பார்த்து அவங்க வந்து அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு இன்றைய தினம் ஏற்பட்டுள்ளது. எனவே மக்கள் அரசாங்கத்தினால இப்போது முழுசாக நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் வந்து இன்றைக்கு தினம் எல்லா இடத்துலையுமே வந்து அந்த இன்ஜெக்ஷன் போடக்கூடிய எண்ணிக்கை வந்து அது அதிகரிச்சிருக்கு. நாங்கள் குறிப்பாக காலையிலேயே இந்த ஃபீவர் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னை மாநகராட்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த ஃபீவர் கேம்ப்புக்கு வந்து காலையிலேயே மாஸ் ட்ரில்லு 7:30 மணிக்கு அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் வர வச்சு வீடு வீடாக சென்னை மாநகராட்சி பண்ணியிருக்கிற வீடு வீடாக போய் யாருக்காவது ஃபீவர் இருக்கா, சளி இருக்கா, ஜுரம் இருக்குதா அப்படின்றத உடனடியாக பார்த்து அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவங்க முதல் நாள்லேயே கொண்டு வந்து ஆஸ்பத்திரி எங்கேயாவது அது உடனே அவங்கள செக்அப் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கியிருக்கோம். அதை டெய்லி நான் எம்எல்ஏன்ற முறையில் அந்த 12 வார்டுகள்லேயும் வந்து ரவுண்ட்ஸ் வந்து அந்த மாஸ் ட்ரில்லை வாட்ச் பண்ணி அவங்க எங்கெங்கெல்லாம் ஃபீவருக்காக போகிறாங்களோ கம்பல்சரி எனக்கு வாட்ஸ்அப் போடணும்னு சொல்லியிருக்கேன். அந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டரும் மற்ற மெடிக்கல் ஆஃபீஸருக்கும் என்ன சொல்லியிருக்கேன்னா, உங்கள் வாட்ஸ்அப் வந்து காலையில் மாஸ் ட்ரில்லேருந்து இன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறீங்களோ அதை எனக்கு சொல்லுங்க. அதே மாதிரி சென்னை மாநகராட்சி சார்பாக இன்னோவாவில் ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த ஆம்புலன்ஸும் எந்தெந்த வார்டில் எந்தெந்த பேஷண்ட்டை கொண்டு வராங்க அப்படின்னு ஒரு எனக்கு ஒரு வாட்ஸ்அப் ஒன்று எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எங்கேயும் போயிட்டு எங்கேயாவது டீ சாப்பிட்றேன்ட்டு ஒரு அந்த நபர் நின்றுடக்கூடாதுன்றதுக்காக கம்பல்சரி வந்து மானிட்டர் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ அதன் மூலமாகவும் உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு சென்னை மாநகராட்சி ரொம்ப அற்புதமாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அதையும் பண்ணுறோம். அதே மாதிரி தினந்தோறும் இந்த வீட்டிலேருந்து கோவிட் பேஷண்ட் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஃபோன் மூலமாக நீங்கள் என்ன நிலமையில் இருக்கீங்க, உங்களுக்கு உடம்புக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, ஏது பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்களுக்கு ஏதாவது இருக்குன்னா டாக்டரை வந்து சென்னை மாநகராட்சி மூலமாக அனுப்பக்கூடிய அந்த வசதியும் இந்த தினம் மாநகராட்சி நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சரும் சென்னை மாநகராட்சி இணைஞ்சு சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எனவே விரைவில் வந்து குறிப்பாக நாங்கள் ராயபுரம் பகுதியில் கொரோனா இல்லாத ராயபுரம், கொரோனா இல்லாத வடசென்னைன்னு உருவாக்கக்கூடிய ஒரு வகையில் தொடர்ந்து இந்த கொரோனாக்காகவே நாங்கள் பணிகளை செய்து வந்தோம். சார், கொரோனா ஃபேமிலி ஹாஸ்பிட்டலில் கொரோனாக்கு இப்போ பெட் இருக்கான்னு கேட்குறேன். 49 படுக்கை வசதி இன்று காலை லெவலில் வேக்கண்ட் பண்ணினேன். அதாவது இன்று காலை நிலவரப்படி 49 பெட் வந்து வேக்கன்சி இருக்குது இன்றைக்கு மார்னிங்கு. இன்றைக்கு வந்து அதுக்கப்புறம் 20 பேர் வந்திருக்காங்க. இப்போ 29 வேக்கண்ட் தான் இருக்குது. ஆனால் இன்னும் வந்து ஆமாம் இப்போ 20 பேர் வந்தால் கூட அதுக்கு இப்போ இன்றைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிறவங்க பேஷண்ட்டு இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 300-400 படுக்கைகள் நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் உத்தரவின் பேரில் இன்னும் 300-400 படுக்கை கூட வசதி கூட ஏற்பாடு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம டீன் வந்து ஏற்பாடு செய்து வைத்துள்ளார். எனவே வந்து இப்போ ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டரு இப்போ இப்பொழுதுக்கு இந்த ஆஸ்பத்திரியை பொறுத்த வரைக்கும் வந்தால் சேரலாம் என்ற நிலைமை தான் இருக்கிறது. ஆமாம், இப்போ இருக்கிற பெட்டு எல்லாமே ஆக்சிஜனோடு உள்ள பெட்டு தான், ஆக்சிஜன் இல்லாத பெட்டு எதுவும் இருக்கு. ஏற்கனவே அண்ணன் பிகே சேகர் பாபு அவங்க இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவருடைய ஏற்பாட்டின் பேரில் பாரதி மகளிர் கல்லூரியில் ஸ்டான்லி ஆஸ்பத்திரியுடன் இணைந்து அவங்க வந்து ஒரு சிறப்பான ஏற்பாடை வடசென்னை, அதுவும் நம்ம அருகாமையில் ராயபுரத்துக்கு அருகாமையில் தான், துறைமுக தொகுதியில் அமைந்திருந்தாலும் ராயபுரத்துக்கு அருகாமையில் தான் இருக்குது. எனவே அவர் சிறப்பான ஏற்பாடுகள் செய்து இந்த பாரதி மகளிர் கல்லூரியில் கிட்டத்தட்ட அவுட் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க 300 பேஷண்ட் இருக்கக்கூடிய கோவிட் கேர் சென்ட்ரு அங்கே பாரதி மகளிர் கல்லூரியிலே நம்ம ஸ்டான்லிக்கு எதிரேயே, ஏன்னா எதனா ஒரு எமர்ஜென்சினால் அவங்க டக்குன்னு வந்து இங்கே வந்து பார்க்க முடியுன்ற நிலமையில் அது அமைச்சிருக்காங்க. சேகர் பாபா அண்ணன் வந்து அவருடைய தொகுதியில் அமைச்சிருக்கிறார். அது சிறப்பாக சார், இப்போ வந்து பெட்டு வந்து ரெடியாக இருக்குது. ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டரு இருந்ததுன்னா உடனடியாக பெட்டு புதுசாக வந்து, ஏன்னா
இப்போ வரக்கூடிய பேஷண்ட்டுக்கெல்லாம் ஆக்சிஜன் தேவைப்படுது. ஸோ அந்த ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர் எது எவ்வளோ வருதோ வர வர பெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் இப்போ பேஷண்ட்டே இப்போ நீங்கள் இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 49 பெட் இருக்குது, 20 பேர் தான் வந்திருக்காங்க இன்றைக்கி காலையில், அந்த அளவில் தான் இருக்குது. இதுக்கு மேலே வந்து இப்போ ஏற்படுத்தப்பட்டுள்ள வசதியே போதுமானதாக, ஏன்னா இப்போ கொஞ்சம் நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் அறிவித்துள்ளபடி குறைஞ்சிக்கிட்டு இருக்க ஒரு சூழல் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இங்கே வந்து இன்னும் ஒரு 250 படுக்கை கூட ஆக்சிஜனும் கூடிய படுக்கை அப்படின்ற மாதிரி தான் ஏற்பாடு பண்ணுறோம். இன்னும் 250 கான்சன்ட்ரேட்டரு ப்ரைவேட்லேயோ இல்லை கார்பரேஷன் மூலமாகவோ இந்த ராயபுரம் இந்த ஸ்டான்லி ஆஸ்பத்திரிக்கு வருவதற்கான ஏற்பாடுகளை டீன் அவர்களும் நானும் தொடர்ந்து இணைஞ்சு அதையும் செஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி ஒரே ஒரு நிமிஷம், இப்போ வந்து இந்த ஜெயின் இன்டர்நேஷ்னல் டீம் ஆர்கனைசேஷன் அவர் ஜோன் சேர்மன் பிரகாஷ் சேத்தியாவும் வைஸ் செக்ரட்டரி ஸ்ரீபால் கோத்தாரியும் அவங்க இணைஞ்சு தான் இப்போ இந்த பஸ்ஸை நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதுக்கு அடுத்த கட்டமாக வீட்டிலே யாருக்காவது ஆக்சிஜன் தேவை அப்படின்னா அந்த ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டரை 5 லிட்டர் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டரை வீட்டிலே கொடுக்குற ஒரு ஸ்கீமை வந்து அவங்கக்கிட்ட பேசி அதுவும் அடுத்த கட்டமாக தொடங்குறதுக்கு. அவங்க வந்து இப்போ நார்மல் பேஷண்ட்டாகவே இருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து 93 கீழே கொஞ்சம் 90-91 இருப்பாங்க. அவங்களுக்கு வீட்டிலே ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தபடியாக அவங்கள வந்து இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கோம், அவங்க வீட்லேயே அந்த ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர் வைக்கிறதுக்கு கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை அடுத்த கட்டமாக அது செய்யப்படும். இல்லைம்மா, கண்டிப்பாக வந்து அதான் அந்த டெத்தை பார்த்த உடனே அதர் பேஷண்ட் வந்து இது வந்து இந்திய அறநிலையத்துறை அமைச்சர் ஜூன் 5 மீட்டிங் வந்து சென்னை மாநகராட்சியுடன் இணைந்து இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எல்லோரும் கலந்துக்கிட்ட ஒரு மீட்டிங்லேயே இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்லப்பட்டது. அதாவது ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் வந்து நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்துறாங்க, ஆனால் யாரோ ஒருத்தவங்க இறந்தவொடனே அந்த படுக்கை அறையில் அந்த வார்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த இம்யூனிட்டி பவர் வந்து குறையுது, கொஞ்சம் பயப்படுறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை வந்து அன்றைக்கே விவாதிக்கப்பட்டது. இப்போ வந்து குறைந்தபட்சம் 2 அல்லது 3 மணி நேரத்துக்குள்ள 1 ஹவருக்குள்ளே அது அன்றைக்கே அண்ணன் சேகர் பாபு அவர்களும் இதே பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு பேசி 1 ஹவருக்குள்ளே இன்னொன்று என்னென்னா ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, ஒருத்தர் இறந்து போனால் ஆமாம் ஸ்பெஷல் பேக்கிங் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால ஒரு 1 ஹவர் டைமுக்குள்ளே அங்கேருந்து ரிலீவ் பண்ணுறதுக்கான அந்த ஏற்பாடு செஞ்சிடலாம். எனவே பயப்படவே தேவையில்லை, அதுவும் ஸ்க்ரீன் பண்ணி தான் பண்ணிடுறாங்க. அதாவது மற்ற பேஷண்ட்டுகளுக்கு தெரியாத ஒன்றும் ஸ்க்ரீன் பண்ணி தான் பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆஸ்பத்திரி நிர்வாகம் வந்து ரொம்ப அற்புதமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எனவே விரைவில் நாம் ஒழிப்போம்.